वेलकम टू मिनी हाउस किचन। हाय फ्रेंड्स, वेलकम टू मिनी हाउस किचन। இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா, பிரெட்டையும் வச்சு நம்ம ரெண்டு சாக்லேட்டும் வச்சு ஒரு ரெசிபி தான் பண்ண போறோம். அது என்ன அப்படினா, சாக்லேட் பிரெட் சாண்ட்விச். அதை இப்ப பண்ண போறோம். சாண்ட்விச்னாவே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட நம்ம சாக்லேட் கலந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இப்ப பண்ண போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த கிட் கேட் இருக்கீங்களா, இத வந்து பாக்கெட்டோட அப்படியே நொறுக்கிக்கலாம். இப்போ இது ஃபர்ஸ்ட் நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம கிட் கேட் தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நல்லா நுணுக்கிக்கலாம். இப்போ நம்ம கிட்கட் சூப்பரா ரெடி ஆயிச்சு. இப்போ நம்ம டைரி மில்க் உருக்கிக்கலாமா? இப்போ பாருங்க, நான் கவர் பிரிச்சிட்டேன். இப்போ துண்டு துண்டா வெட்டிடலாம். இப்போ இதை உருக்கிடலாம். இப்போ பாத்திரம் வச்சிரலாம். இப்போ இதை இந்த பவுலுக்கு மாத்தி வச்சிரலாம். இப்போ பாத்திரம் சூடானே இந்த பாத்திரம் வச்சிரலாம். இப்போ லைட்டா தண்ணி ஊத்தி கலரிக்கலாம். இது இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டைமில் சூப்பராக உருக்கிடுச்சு. இப்போ நம்ம இது கீழே இறக்கி வச்சிடலாமா? இப்போ நம்ம சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்மளோட பிரெட்டோட இந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிடலாம். நல்லா பொறுமையாக கட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நடுவில் ஓட்டை விழுந்துடும். இப்போ பாருங்க, நான் ஒன்று கட் பண்ணிட்டேன், பிளேட்டுக்கு வச்சிடலாம். இப்போ பாருங்க, நம்ம எல்லா பிரெட்டுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்கேட் சாக்லேட் எடுத்தோம் இல்லைங்களா, அந்த நுணுக்கணும் இல்லைங்களா, அந்த பிளேட்டு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். இப்போ அதில் வந்து பிரெட்டை வச்சிடலாம்.
இப்போ இதுக்கு மேலே நம்ம ஊறிக்க வச்சோம் இல்லைங்களா டைரி மில்க் அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டைரி மில்க் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் பிரெட் வச்சிரலாம். இப்போ இதுக்கு மேலயும் நம்ம ஊறிக்க வச்ச டைரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்வீட்டா இருந்தா நாம எல்லாரும் சாப்பிடுவோம். இப்போ நாம டைரி மில்க் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ லாஸ்ட் பிரெட் வச்சிரலாம். இப்போ இதுக்கு மேலயும் நம்ம ஊறிக்க வச்சிருக்க டைரி மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கிட்கேட் நுணுக்கி வச்சிருந்தீங்களா இதையும் தூவிக்கலாம். இப்போ இந்த பீஸுக்கு நம்ம கிட்கட் தூவிக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட சூப்பரான சாக்லேட் பிரெட் சாண்ட்விச் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாமா? செம்ம டேஸ்டாக இருக்குது. அந்த சாக்லேட்டு, அந்த டைரி மில்க், அந்த கிட்கேட்டு எல்லாம் போட்டனால ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்குது. நம்ம கிட்ஸுக்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.